எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நந்தினி. இது என்னோட பாப்பா ஜக்ஷிதா. நானும் பாப்பாவும் சேர்ந்து யூடியூப் சேனல். வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நந்தினி. என்னோடய டாட்டர் ஜக்ஷிதா. நானும் பாப்பாவும் சேர்ந்து புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தாங்க இது. எங்களோட யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாம் ட்ரையோஸ். நாங்கள் ஏன் யூடியூப் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து என்னோடய கேரியர் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நாளாக ஆசை. டிகிரி முடித்த கையோடே எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஜாப் ஒரு 6-8 மந்த்ஸ் போல் ஜாப் போயிட்டுருந்தேன். ஒரு ஸ்டேஜில் வந்து குவிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. எப்போ அப்படின்னா என்னோடய டெலிவரி அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஜாப் போகணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னால் பண்ணவே முடியல. எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கும் இல்லையா, நம்மளும் ஏதாவது பண்ணணும், ஜாப் போகணும், நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஆசை தாங்க எனக்கும். சரி, ஜாப் தான் போக முடியலையே, நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இல்லை வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா வந்துட்டு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் எதுவுமே என்னால் பண்ணவே முடியலைங்க. பாப்பா பிறந்தக்கப்புறம் நான் வந்துட்டு அவளை டேக் கேர் பண்ணுறதுலேயே வந்துட்டு நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அப்படின் தான் சொல்லணும். ஏன்னா ஸ்கூல்லாம் போக ஆரம்பித்தோடனே அவளை பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது எல்லாமே நானே கவனிச்சுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அந்த டைமில் ஒரு பிஸியாக போயிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. அப்போ எனக்கு எதுவுமே தோணலை. ஆனால் மைண்டில் வந்து தோணிட்டே தான் இருக்கும், நம்ம வெட்டியாக இருக்கோமே, ஒன்றும் பண்ண மாட்டோமே அப்படின்ட்டு. எப்பயுமே எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போது எகெயின் வந்து தம்பியும் செகண்ட் பேபி பிறந்ததுமே எனக்கு திருப்பியும் சேம் அதே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னடா நம்ம இப்படியே வந்து லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்கோம், எந்த ஒரு உருப்படியான காரியமும் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. சரி, நம்ம இதெல்லாம் வந்துட்டு ஒரு குறையாக நினச்சிட்டு நம்மளாக அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ட்ரை பண்ணுவோம், எஃபர்ட்டே போடாமல் நம்ம வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள சாக்க வச்சு சொல்கிற மாதிரி நினச்சேனா அப்படி. ஸோ அதனால் சரி, இப்போதைக்கு இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் நான் வந்துட்டு ரெண்டு பசங்களை வச்சுட்டு எங்கேயுமே வந்து ஒரு ஜாபோ எதுவுமே போக முடியாது. ஸோ அதனால ரொம்ப நாள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டும் ஆசை. ஸோ அது ப்ளஸ் எனக்கு வந்து நானும் ஏதாவது வந்து சம்பாதிக்கணும். இது வந்து எல்லா லேடிஸ்க்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். படிச்சிருக்கோம் படிக்கலை அப்படின்றது கிடையாது, நம்மளும் சம்பாதிக்கணும், நம்மளுக்கும் வந்து நம்மளும் எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வந்து எல்லா லேடிஸ்க்கும் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து லேடிஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஃபீலிங் தெரியும், நம்மளும் ஏதாவது பண்ணிட மாட்டோமா, நம்மளும் எதுலையாவது சக்ஸஸ் பண்ண மாட்டோமா அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு தோணுதல் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த தோணுதலோட முடிவு தான் வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லிக்கலாம். பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ஆர்வம் வந்து எப்படி சொல்கிறது, யூடியூப்பில் பேசுகிற மாதிரியே வந்து நிறைய அவளாகவே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ பரவாயில்லையே, நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அடி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் சேர்ந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பேபி கேர், பேரண்டிங் பற்றின வீடியோஸ், கிட்ஸ் ரிலேட்டடான எல்லா கண்டென்ட்டும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். தென் வந்து எனக்கு தெரிஞ்ச குக்கிங் ரெசிபீஸ், எங்களோட ரொட்டீன்ஸு, பேபிஸோட ரொட்டீன்ஸு, விளாக்ஸை ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுறோம். அப்புறம் சம் ஆஃப் மை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நான் உங்களோட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எங்களோட வீடியோஸ்லாம் பாருங்கள். நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு 10-12 வீடியோஸ் போல் அப்லோட் பண்ணிட்டோம். சரி, இன்ட்ரொடக்ஷன் வீடியோவே இல்லாமல் வந்துட்டு போயிட்டுருக்கே சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கோம். எங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.